ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்று மாதத்தை கடவுள் முடித்தார். மூன்று மாதமும் அவருடைய கரம் நம்மோடு இருந்தது. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து மூன்று மாதத்திலும் இரவு பகலாக அவர் நம்மை நடத்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காம் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச வருகிறார். நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய துயரங்களையும் நம்முடைய கண்ணீர்களையும் நெருக்கடி சுமைகளையும் எல்லாவற்றை காணக்கூடிய கர்த்தர், எல்லாவற்றை காணக்கூடிய மகிமேன் தேவன், இதோ நம்முடைய சுமைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய உபத்திரங்களை, யாதி தொல்லைகளை எடுத்து அகற்ற வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி ஆசீர்வதித்து அவர் சொன்னபடியே நம்மை வழி நடத்திய மகிமே ஆண்டவருக்கு எல்லாரும் கைகாலத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆமே, ஆமே, ஆமே. ஆண்டவருக்கு நன்றி, நன்றி. அப்பாவுக்கு நன்றி. கடவுள் வாக்கு மாறாதவர். கடவுள் போய் பேசுகிறவர் அல்ல. நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். இந்த மாதத்திலும் நம்மோடு பேச இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசமாசிப்போம். மத்தேயு 11:28 அசனமாசிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் மாறுங்கள். சுமை சோர்ந்திருக்கிறவர்களே, சுமை சோர்ந்து போனவர்களே, சுமையோடு இருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் மாறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சுமையோடு இருக்கக்கூடிய, சோர்ந்து போன, தள்ளாடி கொண்டு இருக்கிற, இனி என்னால் சுமக்க முடியாது, இது என்னுடைய வாழ்க்கையில் முடியாத காரியம் என்ற நிலையில் கண்ணீரோடு வேதனையோடு சுமையோடு இருக்கக்கூடிய ஆண்டவருடைய மகனே, மகளே, குடும்பமே, ஊழியர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நான் இளைப்பாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்னிடம் வாருங்கள். சுமை சோர்ந்து போனவர்களே, இதோ எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் சுமையோடு இருந்து கொண்டிருக்கிறோம், நான் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறோம், தீராத யாதிகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, கடன் போராட்டத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, மரண சஞ்சலங்களோடு நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் வருவதில்லை, ஏதோ ஒரு கவலை நம்மை அழுத்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு செய்தி நம்மை சோர்வடைய வைக்கிறது, ஏதோ ஒரு வேதனை எப்போது நம்மை தேடி வருகிறது. நம்முடைய குடும்பத்தின் கவலைகள், நம்முடைய பிள்ளைகளினால் ஏற்படுகிற உபத்திரங்கள், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தீமையான செயல்களால் இருக்கக்கூடிய இதோ சுமைகள் நம்மேல் இருக்கிறது. நம்முடைய மனைவியினால் ஏற்படுகிற சுமைகள், நம்முடைய கணவனால் ஏற்படுகிற துன்பமாகிய சுமைகள், பலவிதமான சுமைகள், இதோ நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு மன அமைதி இல்லை, நமக்கு தூக்க வருவதில்லை. நம்முடைய குடும்பங்களுக்கு ஏற்படுகிற நான் சலிவுகளை கண்டு அதை கேட்டு, ஐயோ நமக்கு நிம்மதி இல்லை, துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், நான் சுமந்து கொண்டே இருக்கிறோம், இளைப்பாறுதல் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், இதோ நம் கண்ணீரை யாரும் துடைக்க முடியாமல், நம்முடைய சுமையை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பலவிதமான நெருக்கமாகிய சூழ்நிலையிலே சுமையோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. நமக்கு ஆறுதல் செல்வாருண்டு, நமக்கு விடுதலை கொடுப்பாருண்டு, நம்முடைய கடன் சுமையே ஏற்றிக்கொள்வாருண்டு, நமக்கு உதவி செய்வாருண்டு. என்ற நிலையிலே நீ சுமையோடு இருக்கிறா, ஆண்டாண்டாக உனக்கு கடன் தொல்லை இருந்து கொண்டிருக்கிறது, ஆண்டாண்டாக உனக்கு அவமானம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுமையை நீ சுமந்து கொண்டே இருக்கிறா. எல்லாரும் உன்னை காரி துப்பத்துக்கு, எல்லாரும் உன்னை கண்டு ஓடத்துக்கு, மறையத்துக்கு, எல்லாரால் வெறுக்கப்பட்டு சுமை உன் மேல் இருக்கிறது. ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. உன் சுமையை இறக்கி வைக்க உன்னால் முடியவில்லை, உங்கள் உழைப்பினால் முடியவில்லை, உங்களுடைய முயற்சியினால் முடியவில்லை, உன்னுடைய இயக்கத்தினாலே உன் சுமை உன்னால் இறக்க முடியவில்லை. நீ சோர்ந்து போகிறாய், நீ தள்ளாடி கொண்டே இருக்கிறாய், உன்னால் எழும்ப முடியவில்லை, உன் வாழ்க்கை உன்னால் கட்டி எழுப்ப முடியவில்லை. இழந்து போன ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள் உன்னால் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன மகனே, சோர்ந்து போன மகளே, சோர்ந்து போன குடும்பமே, என் ஊழியர்களே, என் வாலிபர்களே, என் மக்களே, நீ சோர்ந்து போனாயோ? உன்னால் முடியாமல் இருக்கிறது. நீ நம்மிடத்தில் கடந்து வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கடந்து வாருங்க. நான் உங்களுக்கு இன்று இந்த மாதத்தில் இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை தருவோம், உனக்கு மன அமைதியை தருவோம், நடைபெறாத விண்ணப்பங்களை நான் உனக்கு நிறைவேற்றி தருவோம், யாதி தொல்லைகளை உடைத்து விடுவோ, மருத்துவமனை மாதலுகள், வீணான பண செலவுகள், ஆபத்து விபத்துகள், உயிர் சேதங்கள், துக்க செய்திகள், திடீரென்று வருகிற வேதனை செய்திகள் எல்லாவற்றிலிருந்து இந்த மாதத்திலே இந்திலிருந்து உன் சுமையை நாம் சுமந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நீ சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, என் மகனே, என் மகளே, என் மக்களே, கண்ணீரோடு இருக்கிறவர்களே, தள்ளாடுகிறவர்களே, ஐயோ சுமக்க முடியாது என்று குரல் எழுப்புகிறவர்களே, ஆண்டவராகிய கடவே உன்னோடு பேசுகிறார். உனக்கு இன்னிலிருந்து இன்றிலிருந்து உன் சுமையிலிருந்து உன் போராட்டத்திலிருந்து வேலை நிலைப்பட முடியாது. பல ஆண்டுகளாய் மாதங்களாய் இருக்கிறேன் உன் சுமையிலிருந்து, இதோ சம்பளம் கிடைக்க முடியாம உன் குடும்பத்தை வழி நடத்த முடியாம வறுமையாக கட்டப்படுகிற உன் சுமையிலிருந்து நான் விடுதலை தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சொந்த இல்லம் இல்லை, குழந்த பாக்கியம் இல்லை. நீ ஏங்கி கொண்டே அந்த விண்ணப்பத்தை நீ சுமந்து கொண்டே நீ புலம்பிக் கொண்டே நீ இருக்கிறாயோ? ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், சுமை சோர்ந்து போனவர்களே, சோர்ந்து போகிறவர்களே, சோர்ந்து போனவர்களே, ஐயோ சோர்ந்து விழுகிறவர்களே, என்னிடத்தில் வாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவோம், உங்கள் சுமையை நான் சுமந்து கொள்வோம். இதோ என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்குள் வைத்து உன்னில் இருக்கிற பாவமாகிய சுமை, உன்னில் இருக்கிற சாபம்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்கிற என்றால் அந்த 30 நாளும் உன் கண்கள் கலங்குகிறது, உன் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது, ஏக்கம் வருகிறது. ஆலயத்தில் ஏறின உடனே ஆண்டவரே என்று ஏங்கி குரல் அழிப்புகிறாயோ. எல்லால் முடியவில்லை, என்னுடைய சுமை நீர் இறக்கவில்லை, என்ன நீ குரல் அழிப்பி அவரை போல அலறி கொண்டிருக்கிறாயோ. அந்நாளை போல உன்னுடைய வாழ்க்கை நினைத்து, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, உன்னுடைய மனைவி கணவனை நினைத்து, உன்னுடைய கடன்மார்களை நினைத்து என் கண்ணீர் முடியாது, என் விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்படாது என்று சுமையாயிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ சுமக்க தேவையில்லை, நான் உனக்கை சுமப்பேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவோ. எல்லாரும் என்னிடம் வாருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மகிமை நாளையத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ சுமை சோர்ந்து போகிற எல்லாரும் என்னிடம் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருகிறேன். ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த ஊழிய பாதைக்கு, இந்த ஊழியத்தின் கண்ணீருக்கு, இந்த ஊழியத்தின் வேதனை பாடுகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 21 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை உன்னதத்தில் இருந்து அனுப்பினார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஸ்தாபித்து வையுங்க. இதன்படியே இந்த ஆலயத்தில் வருகிற உங்களுடைய சுமைகள் எல்லாம் நீக்கப்படும். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் பேசுகிறார், 2024 ஆண்டிலே 4ஆம் மாதத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். மகிமே ராஜா வருகிறார். இதோ மகிமே மேகமாகிய வட்டம் போட்டு மகிமேன் மேகம் இறங்கி வருகிறது. மகிமேன் கூடார பிளந்தது நிற்கிறது. மகிமேன் வழி எழுந்தது நிற்கிறது. விடி மின்னல்கள் எழும்பி நிற்கிறது. நம்முடைய சுமைகளே, நம்முடைய கவலைகளே இந்த மாதத்தில் உடைக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறீர்கள், இந்த ஆண்டவரை தேடி வந்தீர்கள், எல்லா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் கடந்து வந்த தேவ மகனுக்கு, மகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன் சுமையே நான் சுமந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுமை என்றா ஆண்டாண்டா இருக்கிறது ஆண்டவரே, குடும்பமாய சுமையே, யோ எங்கள் வேதனை கண்ணீர்கள் தீராத சுமையே, எந்த வருமானம் இல்லாத சுமை இருக்கிறது என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றிலிருந்து இந்த மாதத்திலே ஆண்டவரின் சுமையிலிருந்து உனக்களை பார்த்து தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் போது உனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. உன்னுடைய இல்லத்து நல்ல காரியங்கள் நடக்கும் போது, உன்னுடைய இல்லத்து ரட்சிப்பு உண்டாகும் போது, நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை தேடும் போது, அவரை தரிசிக்கும் போது உனக்கு இளைப்பா
பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனைகள், வங்கி கடன்கள், நகை கடன்கள், வட்டி கடன்கள் எல்லாம் உடைக்கப்படும் போது உனக்கிளை பாருங்கள். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்கிற எல்லா விண்ணப்பங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது உனக்களை பார்ந்தல். ஹல்லேலூயா. உன் சுமைகளே, உனக்கு எது எது எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த மாதங்கள், எந்தெந்த நாட்கள் உனக்கு சுமையாயிருந்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த வார்த்தைகள் சுமையாயிருக்கிறது, ஆண்டவர் அகற்றுவார். ஹல்லேலூயா. இளைப்பார்தலை தருகிறார். உனக்கு ஆண்டவர் விடுதலை கொண்டு வருகிறார். உன் சுமை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 54 அதிகாரம் 22 வசனம் வாசிப்போம். ஆண்டவர் மீது உன் கவலையை போட்டுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் என்றும் நிலைக்கலங்க விட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது உன் கவலைகளை, கண்ணீர்களை, உன் விண்ணப்பங்களை இறக்கி வை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது இன்றைய நேரத்திலிருந்து எல்லாவற்றையும் இறக்கி வை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமானே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்களே, அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் இதயம் பதறக்கூடிய நிலையில், உன் இதயம் மேங்கக்கூடிய நிலையில் அவர் உன்னை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் உனக்கு பேசுகிறார். உன் ஆண்டவரோடு உன் சுமைகளை, உன் கவலைகளையும், உன் விண்ணப்பத்தையும், கண்ணீரையும் நீ இறக்கி வை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தள்ளுவதில்லை. நீதிமான் என்றால் யார்? ஆண்டவரை தேடுகிறவர்கள், எல்லா நிலையிலும் கடவுளை தேடுகிறவர்கள், ஆண்டவரை தேடி ஓடுகிறவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவர்கள் பதறக்கூடிய நிலையிலே அவர் தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. மனம் கலங்கி போக விடுவதில்லை. அவரோ தள்ளுவதில்லை. நீதிமானுடைய ஜெபங்கள், நீதிமானுடைய கண்ணீர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நீ மனிதர்களை தேடக்கூடியதல்ல. ஒரு மனிதனை பார்த்து ஒரு உதவிக்காக அவரை அன்பு செய்கிறதல்ல. அல்ப உதவிக்காக நீ அவனை தேடக்கூடியவர்கள் அல்ல. நீதிமான் ஆண்டவரிடத்து கண்ணீரையும் கவலையையும் வேதனை செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். மனிதர்கள் நம்மை அறிய நின்று பேசுவார்கள். மனிதர்கள் ஒரு உதவி செய்வார்கள். அதை சொல்லிக் கொண்டு உதவி செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துவார்கள், அடிமையாக்க நினைப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நீ யாரிடத்தில் உன் கவலைகளை செலுத்த வேண்டும்? நீ ஆண்டவர் மேல் உன் கவலைகளை செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரை வடிக்க வேண்டும். மனிதர்களை தேடுவதல்ல, மனிதர்களை நம்புவதல்ல, ஆண்டவரை தேடுகிறவர்களே, அவரிடத்து கண்ணீரை, விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு யாதி வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஓடி மருத்துவமனையில் கடந்து செல்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? கடவுள் மேல் நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ பிள்ளைகளோடு வழி நடத்தக்கூடியவர்களோடு அந்த கவலைகளை, விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. கடவுளோடு
போராடுவார்கள், கடவுளோடு செபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ கடவுள் மீது இது உன் விண்ணப்பத்தை செலுத்த வேண்டும். உன் சுமை ஆண்டவர் அகற்றுகிறார். பெரு சுமை சோர்ந்து போனவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பாற்றி தருகிறேன். இது ஆண்டவராகிய கடவுள் நீ அவர் மேல் செலுத்தப்படுகிற அவருடைய பாதத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கு இந்த மாதத்து இந்த நேரத்திலிருந்து இந்த நாளிலிருந்து உனக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானை கைவிடுவதில்லை, நீதிமான ஆண்டவர் பொறுப்பதில்லை, நீதிமான ஏக்கமிட அவர் பொறுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழமொழியாகும் 23:18 வாசிப்போம். கடைசி நாளில் நம்பிக்கையுடன் இருப்பாய், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். பெரும் சுமை சோர்ந்து போனவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாட்டி தருகிறேன். உனக்கு நம்பிக்கை வருகிறது. ஆண்டவரின் சுமையை தீர்ப்பார் என்பதை நினைத்து அவர் மேல் உன் கவலைகளையும் உன் வேண்டுதலையும் விண்ணப்பத்தை கண்ணீரை நீ இறக்கி வைக்கிறார். நீ நீதிமானாயிருப்பதால் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு உனக்கு இளைப்பாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் வருகிறது என்பதை நீ கடைசி வரை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு இளைப்பாற்றி உண்டு, கடவுளை தேடுகிறவர்களுக்கு இளைப்பாற்றி உண்டு. ஆண்டவர் உனக்கு விடுதலை தரும் வரை நீ நம்பிக்கை விடாமல், விசுவாசத்தை விடாமல், நீ பரிசுத்த தேவிகத்தை விடாமல் நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரை உன் நம்பிக்கை நிலைப்பட வேண்டும். கடைசி வரை என்றால் ஒரு மனிதனுக்கு கடைசியான நேரம் ஒன்று உண்டு, கடைசியான ஒரு நாள் ஒன்று உண்டு. அந்த நாள் நேரம் வரை நீ கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையை நீ விடாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதலை தருகிற, உனக்காக எல்லாவற்றை சுமந்து அந்த கடவுள் மேடி நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் கவலைகளை அவர் ஏற்றெடுக்கிறார், உனக்காய் அவர் அதை சுமந்து கழுகிறார். உன் சுமைகளை ஆண்டவர் ஏற்றெடுத்த பின்பு நீ உலகத்தோடு செல்லது கல்ல, நம்பிக்கை இழந்து போவது கல்ல, ஆண்டவருக்கு எதிராக நீ செயல்படது கல்ல, ஆண்டவர் உன் சுமையை ஏற்றுக் கழுகிறார். நீ கடைசி வரை உன் மூச்சு பிரி நேர வரை உன் கடைசி நாள் வரை நீ அவர் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நம்பிக்கையில் நிலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை, ஆண்டவர் உன்னை தள்ளுவதில்லை. உன்னோடு கடவுள் இருப்பார், உன் சுமைகள் எல்லாம் மாற்றுவார், உன் கண்ணீர் எல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 வாசிப்போம். கலக்கமின்றி நான் இனி படுத்துறங்க முடியும், ஏனெனில் ஆண்டவரே நான் பாதுகாப்பில் வாழ செய்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரை நீ நம்பிக்கை நிலைப்பட வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. ஹல்லேலூயா. நீ அவர் மேல் விசுவாசம் கொள்ளும் போது, கடைசி வரை அவரே நம்பி இருக்கும் போது அந்த நம்பிக்கை ஒரு கடுவளவும் வீண் போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உன் நம்பிக்கை கடவுள் மேல் இருக்கிறது, உனக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார், உன் சுமைய கடவுள் ஏற்றுக் கொள்கிறார், உனக்கு மன அமைதியோ, மன அமைதியோ, இரவு நேரங்கள் தூக்கமோ, உனக்கு இளைப்பாறுதலோ,
முடிவில்லாத இறக்க உன்னை தேடி வருகிறது. உனக்கு தூக்கம் இல்லை, மன அழுத்தத்தை போன இருந்து கொண்டிருக்கிறா. மனிதர்களுக்கு முன்னாடி சிரித்துக் கொண்டிருக்கிறா, ஆனால் உடைய தயம் எல்லாம் காயமாயிருக்கிறது. நீ அவரே மட்டும் நம்பியிருக்கிற ஹல்லேலூயா. நீ கடைசி வரை உன் மூச்சிருக்கு நாலு நேரம் வரை நீ நம்பிக்கை நிலைப்படுகிறா. அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் உனக்கு வரைக்கும் முன்னால் எல்லாவற்றையும் கடவுள் செய்வார் ஹல்லேலூயா. நீ சுமை இல்லாமல், நீ சோர்ந்து போகக்கூடிய நிலை வராமல், நீ தள்ளாடக்கூடிய நிலை உனக்கு ஏற்படாமல் ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார் ஹல்லேலூயா. ஒருத்தட வாசி, திருப்பி வாசி. கலக்கமின்றி நான் இனி படுத்துறங்க முடியும். கலக்கமின்றி, வேதனையின்றி, கண்ணீரின்றி நான் இனி படுத்து உறங்க முடியும். ஏனெனில் ஆண்டவரே நான் பாதுகாப்பில் வாழ செய்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவரே நான் பாதுகாப்பில் இருக்க நீ செய்கின்றி. ஹல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். மகிமையின் கூடார உனக்கு பாதுகாப்பாயிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த கடவுள் அந்த மகிமையின் கூடாரம் இன்றி இறங்கி நிற்கிறது. இந்த ஆலை உனக்கு பாதுகாப்பாயிருக்கிறது. எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வாதலாயிருக்கிறது, ஆலயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது உனக்கு பாதுகாக்கக்கூடிய கூடாரமாயிருக்கிறது. மகிமையின் ராஜா உனக்கு பாதுகாப்பை தருகிறார். ஹல்லேலூயா. இனி நாம் அமைதியோடு, மன நிம்மதியோடு படுத்து தூங்க முடியும். ஹல்லேலூயா. கடன் எண்ணங்கள், கடன் பாரங்கள் இதயத்தை அழுத்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ஒரு யாதி என்று சொல்லும் போது மூன்று யாதியை சொல்லுகிறார். இனானு செலவுகள், டெஸ்டுகள், மரண சஞ்சலங்கள், எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலைகள். யோ, ஆபத்து வருமோ, விபத்து வருமோ, மரணம் ஏற்படுமோ, எல்லாம் அழிந்து போகுமோ, எல்லாம் என்ன விட்டு போகுமோ, எல்லா உறவுகள் எல்லாம் விட்டு போகுமோ, எந்த பலவிதமான சஞ்சலங்கள் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை, ஐயோ என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உடைந்து விட்டது. எந்த பல சுமையோடு நீ தூங்காமல், மன நிம்மதி இல்லாமல், சாப்பிட முடியாமல், நீ நல்ல ட்ரெஸ் போட முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாயே, முடியாது என்று சோர்ந்து போகிறாயே. இந்த ஆண்டவராகிய கடவுள் உன்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர், உனக்கு வாக்கு தத்தங்களை சொல்லுகிற ஆண்டவர் இன்று எழுந்தளி வருகிறார். ஹல்லேலூயா. நீ மன நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு எல்லா கடன்களை வெட்ட, எல்லா விண்ணப்பங்கள் உனக்கு நிறைவேற, உயர்ந்த வேலைகள், உயர்வு சம்பளங்கள் எல்லாம் உனக்கு ஆயத்தமாகிறது. குழந்த பாக்கியங்கள், இல்லங்கள், திருமணங்கள், சமாதானம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, தெய்வீக ஆற்று, எல்லா ஐஸ்வர்யம், உடல் ஆரோக்கியம், ஆண்டவர் உன்னே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மன நிம்மதியோடு தூங்குகிறார். நீ தூங்கி நீ படுத்தவன துக்கம் வருகிறது. ஹல்லேலூயா. காலையிலும் நீ மகிழ்ச்சியோடு எழும்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். உனக்கு ஆண்டவர் தூக்கத்தை தருகிறார். உனக்கு ஆண்டவர் அமைதியை தருகிறார். உன்னை ஆண்டவர் வெற்றிக்குள் நடத்துவார். எல்லா விண்ணப்பங்கள் நிறைவேற செய்வார். நீ வேண்டிக் கொண்டிருக்கிற காணிக்கைகள் பொறுத்தலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உயிருள்ள சாட்சியாய் உன்னை எழுப்புவார். அவருக்கு உன்னை நிலை நிறுத்துவார். அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பாதுகாப்பை தருகிறார். எதுவும் சேதப்பட்டு போகாதபடி உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய கூடாரத்தை, இல்லத்தை, வாழ்க்கை, ஆண்டவர் மூடுகிறார். ஹல்லேலூயா.
பாதுகாப்பை கடவுள் தருகிறார். ஆவியானவரே பாதுகாவலரா இருக்கிறார். இது பாதுகாக்கக்கூடிய கூடாரமா இருக்கிறார். இன்று கடந்து வந்த ஒவ்வொரு மீது அந்த பாதுகாப்பின் கூடாரம் இறங்கி நிற்கிறதை காண்கிறேன். ஆவியானவர் மகிமே கூடாரமாக நம்முடைய தலைமையிலே அவர் நின்று கொண்டே இருக்கிறார். தூக்கமிட்டு சொன்ன போது தள்ளாடி போகிறேன். வாழ்க்கைய நேராக்க உன் சுமை எடுத்துக்கள். உனக்கு பார்வை தர இத பாதுகாப்பின் கூடாரோ மகிமை கூடாரோ இறங்கி நிற்கிறது. மலை கொடையை போல உன்னை மூடுகிறது. கொதுவு கூடாரத்தை போல உன்னை மூடி கழுகிறது. கொதுவு கடிக்காத பெண்ணு பூச்சிகள் நெருங்காத பெண்ணு ஓரக்களை பாட்டிய தந்து பாதுகாப்பை தருகிறார். உனக்கு மன நிம்மதியை தருகிறார். உன் நம்பிக்கை காப்பாற்றுகிறார். உன் விசுவாசத்தை காப்பாற்றுகிறார். அவியான எழுந்தை நிற்கிறார். எழுந்தை நிற்கிறார். உன் காலை உடக்கிறார். ஆமே நன்றி. உன் பிள்ளைகளை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே மகளே. உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கண்ணீரை கடவுள் துடைக்கிறார். உன் வேதனை ஆண்டவர் அகற்றுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன் பொருத்தனை ஜபங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிறேன். என் மக்களுக்கு இளைப்பாற்றிய கொடுக்கிறேன். என் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமே எல்லாரும் விண்ணப்பங்களை செல்லுவோம். இளைப்பாற்றி ஆண்டவர் தருகிறார். பாடுகளில் இருந்து வேதனைகள் இருந்து கண்ணீர் நெருக்கடிகள் இருந்து இசுடைய போராட்டத்தில் இருந்து அந்தகாரத்தின் வல்லமைகள் இருந்து எல்லாவற்றில் இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். மகிமை ராஜா உனக்கு பாதுகாப்பை தருகிறார். உனக்கு மன அமைதியை தருகிறார். அமே சத்ரு 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 சொந்த 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 நீ பாபா பாலா 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 நீ பாலா 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 பா வல்லமே 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 அற்புதத்தின் வல்லமே. அமே வேதனே யோ சோர்வுகள் சுமைகள் எல்லாவை அகற்றக்கூடிய வல்லமே. எல்லாவற்றையும் நிர்மலம் செய்யக்கூடிய வல்லமே. சுமை சுரந்து போனவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. சுரந்து போனவர்களே தள்ளாடுகிறவர்களே என்னிடத்தில் வாருங்க. வந்து விட்டீர்கள் ஆலயத்தில் வந்து விட்டீர்கள். அதனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை காண்டவ இந்நேரம் முதல் கொண்டு உனக்கு கடவுள் விடுதலை தருகிறார். விடுதலை வருகிறது. விடுதலை வருகிறது. சுமை கட்டுகள் உடைகிறது. சுமை சோர்வுகள் அகற்றப்படுகிறது. சுமை சோர்வுகள் இயேசு நாமத்திலே எல்லா கண்ணீர்கள் அம்மாள நிந்தைகள் கடல் நெருக்கடிகள் யாதி தொல்லைகள் நான் சாலிவுகள் எல்லாம் இறந்து போகிறது. சத்ரு 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 glory to Allah, glory to Allah, glory to Allah. வல்லமே 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 உன்னதத்தின் வல்லமே. ஆமே ஆமே அற்புதம் செய்கிறா அற்புதம் செய்கிறார். ஆமே glory to Baba, glory to Baba. அக்கினி அபிஷேக அபிஷேக வானம் திறந்தே அற்புதத்தின் வல்லமே. அற்புத அடையாளத்தின் வல்லமே. அமே அமே அற்புதத்தின் வல்லமே. இப்ப
நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபங்கிற நல்ல பிதாவே, ஆமென்.